வணக்கம். இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகள். செய்து கொண்ட நாம் எஸ் எம் அசீம் அகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வாழ்க்கைச் செலவை கட்டுப்படுத்துவதற்கு வரலாற்றில் முதன்முறையாக அதிக நிதி ஒதுக்கீடு, அமைச்சர் பெசில் தெரிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு கிடைத்த நிவாரணத்தில் ஸ்டாலினும் மகிழ்ச்சி. அனைத்து மதுபானங்களின் விலையும் அதிகரிப்பு. சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தை போன்று புலமை பரிசில் பரீட்சையின் வினா பத்திரமும் புதிய முறையில் தயாரிப்பு. மலையகத்தின் லயன் அறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் யோசனையும் வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பு. 16 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 68% தடுப்பூசியின் முதல் டோஸ் பூர்த்தி. மீண்டும் கொரோனா தலை தூக்கும் அறிகுறி. கேரளாவில் கொரோனா பரவல் அவதான நிலையில், நோரா வைரஸும் இந்தியாவில் அடையாளம். வாழ்க்கை செலவினத்தை கட்டுப்படுத்துவதற்காக வரலாற்றில் அதிகூடிய நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் 2022 மற்றும் ஒட்டுமொத்த எதிர்கால பயணம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். நம்ம ராஜ்ய சேவைக்கு சக விஸ்ராமிக்கும் அமதக்கலத்தினோ ஒன்று கிசிது சகனியாயின் லபலதில நெஹே. தொடர்ந்தும் நாம் இனிப்புகளை வழங்க தயாராக இல்லை. அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க பொதுமக்களிடம் இருந்தே பணத்தை பெற வேண்டும். நான் தெளிவாக கூறுகின்றேன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு வருடத்திற்கு அரசு ஊழியர்களுக்கென பொதுமக்களின் பணம் பயன்படுத்தப்பட மாட்டாது. எனினும் மேலும் பல்வேறு முறைகளில் அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான செயற்பாடுகளை நாம் மேற்கொண்டுள்ளோம். ஓய்வூதியம் பெறுபவர்களின் எண்ணிக்கைக்கு அமைய வருடாந்தம் இளைஞர்களை புதிதாக சேவையில் இணைத்து கொள்ளவும் நாம் நடவடிக்கை எடுப்போம். விஸ்ராம என சங்கியாவானுவ வார்ஷிக்கவ தருண பிரிச தூக்கர கனிமட்ட அப்படி கட்டுவிட்டு கோஜந்தா காபேனிங்க போகிற இதுல வகாக்கரா அவங்க எம் கிசி இவ்வாறு நட்டமடைந்தால் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நஷ்டஈடு வழங்கப்படும். எனினும் காப்புறுதி கூட்டு தாபனங்கள் ஊடாகவே நட்டஈடுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கென சகல ஒதுக்கீடுகளும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதிபாதன சலசும் கரலாதி முதல் தீலாத்தியனவா கேஸ் நே சீனி நே சிமெண்ட் நே மேம் வந்த கிசிம விசிதுமா கொபதுமா எதிர்பார்த்த கரே நே இச்சந்தர்ப்பத்தில் உற்பத்திகளை அதிகரித்து சந்தைக்கு பெருமளவில் இவற்றை வழங்குவதன் மூலம் மாத்திரமே விலைகளை குறைத்துக் கொள்ள முடியும். வெளிநாடுகளுக்கு சென்ற எமது பணத்தை எமது நாட்டு விவசாயிகளுக்கு வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. 31,000,000,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மிகவும் பின்தங்கிய துறைகளுக்கு இது வழங்கப்படும். கர்ப்பிணி தாய்மாருக்கு 10 மாதங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரண பொதியை 2 வருடங்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சிரமத்திற்குட்பட்டுள்ளவர்களுக்கு ஜீவனோபாய நிவாரண பொதி உதவி வழங்கப்படும். இதற்கமைய இலங்கை வரலாற்றில் வாழ்க்கை செலவினம் குறித்தும் உணவு பாதுகாப்பு குறித்தும் நேரடியாக இந்த அளவு தொகை நிதி ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் கிடையாது. வரி அறவிடுவதற்கான பொருட்கள் சில அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனினும் மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட மேலும் ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் மீது புதிய வரி விதிக்கப்பட மாட்டாது என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். நாட்டில் நிலவும் டொலர் கட்டுப்பாடு தொடர்பிலும் அமைச்சர் பெசில் ராஜபக்ச இதன் போது கருத்து தெரிவித்தார். அடுத்த வருடத்திலும் இந்த பிரச்சினை நீடிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். கடன் பெறாது இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். 2027 நாட்டின் அந்நிய செலாவணியை எமது நாணய அலகிலேயே 10,000,000,000 ரூபாய் வரை வைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம்.
ஆசிரியர்களினதும் அதிபர்களினதும் மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாதிருந்த சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் ஊடாக தமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் வென்று ஆசிரியர்கள் தோல்வியடையவோ ஆசிரியர்கள் வென்று அரசாங்கம் தோல்வியடையவோ இல்லை என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இங்கு நாட்டின் அனைத்து சிறுவர் பரம்பரையே வெற்றியடைந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கான யோசனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் கொள்கை அடிப்படையில் தீர்மானம் ஒன்று எடுத்துள்ளது. இதற்கமைய இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்த தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவுக்கு வந்துள்ளது. சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கென மேலும் 30,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளத்துக்கென தற்போது பயன்படுத்தப்படும் 1,09,000 மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாகவே இந்த நிதி ஒதுக்கப்படுகின்றது. இந்நிலையில் தொழிற்சங்க செயற்பாடுகளில் ஈடுபட்ட பிரதிநிதிகள் சிலர் தமது நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கென இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்தனர். வரவு செலவு திட்டத்தின் மூலம் தமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியமை குறித்து மகிழ்ச்சி தெரிவிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. நிதி ஒதுக்குவதனால் பயனில்லை. ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் பணமாக கிடைக்க வேண்டும். அதிகரிக்கப்படுகின்ற சம்பளம் ஜனவரி மாதத்தில் கிடைக்க வேண்டும். ஆசிரியர்களும் அதிபர்களும் ஒன்றாக இணைந்து 120 நாட்களுக்கும் கூடுதலாக மேற்கொண்ட புரட்சியே இதுவாகும். எமது புரட்சிக்கு பதிலளிக்கும் வகையில் இதனை வழங்குமாறு நாம் கோரினோம். இதனை நிதியமைச்சர் ஏற்றுக்கொண்டமை வரவேற்பு அளிக்கிறது. எனினும் அவரால் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அரசாங்கத்திற்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். யோசனையை ஏற்றுக்கொண்டு அதனை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளனர். நல்லதை நல்லதென ஏற்றுக்கொள்ள நாம் பின்வாங்கும் தரப்பினர் அல்ல. எனினும் நல்லதை நேரடியாக பார்க்கும் வரை நாம் அதனை நம்ப மாட்டோம். தற்போது சம்பளம் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விட மேலதிகமாக பாரிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை நீக்கவே அரசு இந்நிதியை ஒதுக்கியது. இதனை அமல்படுத்துவதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய தற்போதைய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவே நடவடிக்கை எடுத்தார். சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்காக நிதி அமைச்சரை அடித்தளமிட்டார். இவ்வாறு ஆசிரியர்கள் வீதியில் இறங்காவிட்டால் சுபோதினி அறிக்கையை கூட நாம் வென்றிருப்போம். அதில் ஒரு சிறிய பகுதி செயற்படுத்தப்பட வேண்டியிருந்தது. ஜோசப் ஸ்டாலினும் மஹிந்த ஜெயசிங்கவும் மேற்கொண்ட அழிவினால் அவ்வறிக்கையை வென்றெடுக்க முடியாது போனது. இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்ட நிவாரணத்தை முன்னிட்டு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். 119.5 பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக அதிபர் ஆசிரியர் சம்பளத்துக்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய மேலதிகமாக 30,000 மில்லியன் ரூபா அவர்களின் சம்பளத்துக்கென வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் கல்வி அமைச்சர் உட்பட அரசாங்கத்திற்கும் அமைச்சர் ஜனாதிபதிக்கும் அமைச்சரவை இணைக்குழுவிற்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் வென்று ஆசிரியர்கள் தோல்வியடையவோ ஆசிரியர்கள் வென்று அரசாங்கம் தோல்வியடையவோ இல்லை என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இங்கு நாட்டின் அனைத்து சிறுவர் பரம்பரையே வெற்றியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக உலக நாடுகளில் மக்கள் வணக்க ஸ்தலங்களுக்கு சென்று தமது வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கின்றனர். பொருளாதாரம் முற்றிலுமாக சரிவடைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலேயே வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டின் பொருளாதார நிலைமையை கவனத்திற்கொண்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 30 பில்லியன் ரூபாவை நிதியமைச்சர் ஒதுக்கியுள்ளார். அதிபர் ஆசிரியர்களுக்கு இது நியாயமானதொரு தீர்வாக அமைந்துள்ளதென நான் நம்புகின்றேன். இதன் மூலம் அரசாங்கம் வென்று ஆசிரியர்கள் தோல்வி அடையவோ ஆசிரியர்கள் வென்று அரசாங்கம் தோல்வி அடையவோ இல்லை. இந்த வெற்றியில் ஒரு குழுவினர் மாத்திரமே உள்ளனர். அவர்கள்தான் மாணவர்கள். மாணவர்களுக்கான வெற்றியாகவே இது அமைந்துள்ளது. இதனால் மாணவர்களின் கல்வி சார்ந்த எதிர்காலத்தை முன்னிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
எங்களுடைய கல்விக்கான முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டு நாட்டிலே கல்வியையும் மேம்படுத்தக்கூடிய வகையிலே ஆசிரியர்கள் சந்தோஷத்துடன் வேலை செய்யக்கூடிய நிலையை நேற்றைய வரவு செலவு திட்டம் உணர்த்தியுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மூலம் நன்மை அடைகின்ற ஆசிரியர்கள் மாணவ சமூகத்துக்கு ஏற்ற வகையிலே கல்விகளை வழங்கி அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை செய்வதற்கு நல்ல உந்து சக்தியாக இந்த விடயம் அமைகின்றது. கல்விக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டு முன்வைக்கப்பட்ட விடயமானது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எதிராக முன்வைக்கப்பட்டாலும் கல்வி சமூகத்தினருக்கு பொறுத்தவரையில் இது ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த நிதியமைச்சு இந்த வரவு செலவு திட்டத்தில் எமக்குரிய இந்த ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்குரிய முதற்கட்ட தீர்வாக இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதியினை 30,000 மில்லியனை ஒதுக்கியமை ஆசிரியர்களாகி எமக்கு மகிழ்ச்சி அடைகிறது. பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அதற்கு இணங்கியமையும் எமக்கு மகிழ்ச்சி அளிப்பதுடன் நாம் அவர்களுக்கு எமது நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசினால ஆசிரியர்கள் சம்பள முரண்பாட்டிற்காக 30,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடும் கல்விக்காக 7.5% ஒதுக்கீடும் ஒதுக்கப்பட்டுள்ளதை ஈட்டினாங்கள். ஆசிரியர்கள் சார்பாக நாட்டின் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். போராட்டத்தின் பின்னர் ஆசிரியர்களுக்கு புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒரு நல்ல முடிவு தீர்மானம் கிடைத்துள்ளது. அதற்காக அரசாங்கத்திற்கு முதலாவதாக நன்றி தெரிவிப்பதுடன் கொரோனா காலகட்டத்தில் தொழில்களை இழந்து குடும்பங்களுக்கிடையிலும் பிள்ளைகளிடத்திலும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பலருடைய இன்னல்களுக்கு அரசாங்கத்தின் இந்த முடிவு எல்லோராலும் வரவேற்கத்தக்கது. நீண்ட காலமாக நிலை வந்த அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்ததை இட்டு ஆசிரியர் என்ற வகையில் அரசுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமானது. விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சரவை அமைச்சர்கள் பலர் கருத்து வெளியிட்டனர். விலை கட்டுப்பாடு என்பது பழைய கதை என நிதியமைச்சர் கூறினார். அரசாங்கம் ஒழுங்குபடுத்தலில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதா? நேற்று அமைச்சர் பெசில் அதிகரித்த வரியை யார் செலுத்துவது? நிதியமைச்சர் இங்கு இல்லாமல் கவலை அளிக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தால் எதிர்கட்சிக்கு பதில் அளிக்க வேண்டும். එතුමා කතා බජට් එක ඉදිරිපත් කරා විපක්ෂයකට පිළිතුරු දෙනවා මීට පස්සේ අඩු ගන්න කියන්න පළවෙනි කතාවටවත් එන්න කියලා කියනවා මුදල් ඇමතුමා පාර්ලිමේන්තුවෙත් නැහැ කියලා නීති අමචර් තත්පුදු අරසංග තහවල් තනේකලතිල ඉරිකින්ට්‍රා වරව සලව තිටම් තොරබන කලඳුරියඩල් අඟු ඉඩම් බරකින්ටන ඉන්ද්‍ර උංගලදි එදිරිකච්චි තලෛවරුම් ඉල්ලේ එන උංගලුකු නිනීව පඩුකින්ට විපක්ෂ නායකවත් නැ ඔබතුමා කතා වහන්න විපක්ෂ නායකවත් දින ගන්න බෑ මං අද උදේ පාර්ලිමේන්තුව ආවේ බොහොම බලාපොරොත්තුෙන් ஆச்சாரே ஹர்ஷத சில்வா தமன்கே ஆச்சார உபாதியட்ட கலாநிதி ஹர்ஷ டி சில்வா அவரது கல்வி தகமைக்கேற்ற வகையில் கருத்தொன்றை முன்வைப்பார் என்றே நான் இன்று பாராளுமன்றத்திற்கு வந்தேன். முடியாவிட்டால் தன்னிடம் தாருங்கள், செய்து காட்டுகின்றேன் என கூறுகிறார். அவர்கள் செய்து காட்டியதை நாங்கள் நன்கு அறிவோம். அவர்களது ஆட்சியில் சிறந்த முறையில் பொருளாதாரத்தை முகாமைத்துவப்படுத்தி இருந்தால் அவர்களின் நிதி அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க இன்று இந்த சபையில் முன்னிலையாக இருப்பார். எனினும் அவர்கள் தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார். அசார்த்தக உணா கோ இரான் விக்ரமரத்ன மெத்துமா தினல பார்லிமென்ட் என்ன பய விலா நம தாகத்தா போஹம் அமர்வின் ஜாதிக லைஸ்வட கோவிட் 19 வசங்கதே நிசா மெவெனி ஐவேலேக்கனயாக எதிர்பாத் கிரீமா கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நிதி அமைச்சர் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார். இதற்கு முன்னர் இது போன்றதொரு தொற்று பரவல் சூழ்நிலைக்கு முகம் கொடுத்த நிலையில் நிதி அமைச்சர் ஒருவர் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததில்லை. அனைவரும் கூறுவதை போன்று சம்பளத்தை அதிகரிக்க முடியாது, பொருட்களின் விலை சம்பளம் போன்ற விடயங்கள் ஒன்றுக்கொண்டு முரணாகும் போது சம்பள அதிகரிப்பு என்பது சாத்தியமில்லை. இந்த அரசாங்கம் சகல பொருளாதார முகாமைத்துவத்திலும் தோல்வி அடைந்துள்ளது. இந்த அரசாங்கம் முற்றிலும் தோல்வி கண்டுள்ளது. சுதந்திர இலங்கையின் 76வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அடுத்த வருடத்திற்கான எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் 2,284 பில்லியன் ரூபாவாகும். மதிப்பிடப்பட்ட செலவு 3,912 பில்லியன் ரூபாவாகும். வரவு செலவு திட்டத்தில் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத்தருவதற்கென மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர்.
ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு நீக்கப்பட்டமை கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசனை போதிய 24 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குதல், அரசு சேவையில் உள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் நிரந்தர நியமனம், சகல கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கும் என 3 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் பெறும் வயதிலே 65 ஆக நீடிக்கப்பட்டமை, பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் பெறும் காலத்தை 10 வருடங்கள் வரை நீடிக்கவும் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டது, பெருந்தோட்ட பொருளாதாரத்திற்கென 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு விவசாயிகள் அரசாங்கத்திற்கு இவ்வாறு நன்றிகளை தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு 600 மில்லியன் ரூபாய் இவ்வாறான பொதி அறிமுகப்படுத்தப்பட்டமை குறித்தும் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். 2022 வரவு செலவு திட்டத்தினூடாக வர்த்தக சமூகத்திற்கு நிவாரணங்கள் பல கிடைக்கப்பெற்றுள்ளதாக கொழும்பு வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று சமர்ப்பித்த வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைய மதுபான விலை அதிகரிப்பிற்குரிய அறிவுறுத்தல் நேற்றைய தினமே நிதியமைச்சரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக கலால் திணைக்கள ஊடக பேச்சாளரும் கலால் ஆணையாளருமான கபிலகுமார் சிங் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் சாராயம் 750 மில்லிமீட்டர் போத்தல் ஒன்றின் விலை 96 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மோனஸ், பனை, தெங்கு ஆகியவற்றினால் பதனிடப்பட்ட சாராயத்தின் விலை 103 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் தயாரிக்கப்படுகின்ற உள்நாட்டு மதுபானங்களான விஸ்கி, பிராண்டி, ஜிம், ரம் போன்ற சாராயங்களுக்காக விதிக்கப்பட்டிருந்த வரியானது 4,150 ரூபாய் முதல் 4,570 ரூபாய் வரை 420 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 18% மதுசாரத்தை கொண்ட வெளிநாட்டு வைன் போத்தல் ஒன்றின் விலை 14 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5% அதிக மதுசாரத்தை கொண்ட பியர் டின் ஒன்றின் விலை 14% அதிகரிக்க கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை சிகரெட் ஒன்றின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் வருடத்திற்கு 8 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் சமாதி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் அந்நிய செலாவணியை ஈட்டித்தருகின்ற தொழிலாளர்கள் குறித்து கவனம் செலுத்தி தற்போதைய அரசு லயன்முறை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக யோசனைகளை முன்வைத்தது. பட்ஜெட்ல 500 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த வீடு வசதிக்காக. எங்களுக்கு மலையில் மக்களுக்கு இந்த எல்லா வீடு வசதி சுருக்கணத்தில் எங்களுக்கு அமையும்னு சொல்லி நாங்கள் இந்த ஜனாதிபதியை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மலையத்துக்காக வீடமைப்பு திட்டத்திற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கொரோனா காலத்திலும் இப்படிப்பட்ட சேவைகளை செய்வதன் மூலம் மலையக மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மலையகத்துக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி வீடமைப்பு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டது. அது மிக மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். மலையக மக்கள் பொறுத்தவரை நாங்கள் அதை மிக விரைவில் எங்களுக்கு பெற்று தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைவோம். மலையக மக்கள் ஆகிய நாங்கள் நலன் கருதி தூர நோக்குடன் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டமை குறித்து பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கொரோனா நெருக்கடிக்கு மத்தியிலும் மக்களின் ஜீவனோபாயத்தை கட்டியெழுப்புவதற்கான யோசனைகள் உள்வாங்கப்பட்டு அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அரசாங்கத்தின் முயற்சியை பாராட்டுவதாகவும் இவர்கள் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி ஓடுபவர் தொடக்கம், பாடசாலை பஸ் சேவை நடத்துபவர்களை உள்ளடக்கி சகல தரப்பினருக்குமாக சொல்ல வாசிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரவு செலவு திட்டமானது இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பதிலே நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நிதியமைச்சர் பசில் ரோஹண ராஜபக்ச அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் எல்லோரது நன்மதிப்பையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. ஆட்டோ சாரதி முதல் பஸ் டிரைவர் முதல் விவசாயிகள் வரை அனைவருக்கும் இதில் நிவாரணம் கிட்டியுள்ளது. இந்த திட்டம் நல்ல ஒரு திட்டம். இதை எங்களுக்கு சமர்ப்பித்த அரசாங்கத்துக்கு எங்களது பூரண நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்களுக்கான ஒதுக்கீடும் மக்களுக்கான பொதுமக்களுக்கான ஒதுக்கீட்டினையும் வழங்கியிருந்தமைக்கும் அதை திட்டத்தினை முன்மொழிவு கொண்டு வந்த இருக்கும் நாங்கள் பொதுமக்களாக நாங்கள்
சந்தோஷத்தையும் நன்றியை அந்த படத்துக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பல கிராமிய மட்டங்களில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நல்லொரு உதவக்கூடிய ஒரு ஒரு பட்ஜெட்டாக இதை நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த நாட்டின் ஜனாதிபதி அதி கௌரவ மேதகு ஜனாதிபதி கௌரவ கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இந்த நாட்டின் நிதி மந்திரி பசில் ராஜபக்ச அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இலங்கை மக்கள் சார்பாக நான் கூறி வைப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த பட்ஜெட் எல்லோருக்கும் நன்மையானது என்பது உறுதி உறுதி. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இம்முறை வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கிராமிய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்பாடாக ஒரு செயற்திட்டமாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மீன்பிடி துறைக்காக இம்முறை முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. விவசாய உற்பத்திக்காக விவசாய செய்திக்காக இளைஞர்களுக்கான காணி ஒதுக்கீட்டிற்காக முன்னே வழங்கப்பட்டிருக்கு. வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறு ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்படுகின்றதோ அந்த நிதியில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களின் எதிர்காலத்தை வலுவாக்குவதற்கு எதையெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். நாட்டில் இன்றைய தினம் 512 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகினர். அத்துடன் இன்றைய தினம் 381 கோவிட் தொற்றாளர்கள் பூரண குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் 16 முதல் 19 வயதுக்கிடைப்பட்ட 168 வீதமானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய நாட்டில் இதுவரை 549,296 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 12,224 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கோவிட் பாதிப்பிலிருந்து 523,503 பேர் குணமடைந்துள்ளனர். இலங்கையில் இதுவரை 13,950 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக் கொண்டவர்கள் எண்ணிக்கை 1,58,57,906 ஆக அதிகரித்துள்ளது. தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,36,21,704 ஆக உயர்வடைந்துள்ளது. தடுப்பூசியின் 3 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 105,816 ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 16 முதல் 19 வயதிற்கிடைப்பட்ட சிறுவர்களில் 168 வீதமானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட் 19 தொடர்பான பிரதான ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்வர் அம்தானி தெரிவித்துள்ளார். அப்பி அவரது 16 அத்திர தருவான்கு 16 முதல் 19 வயதுக்கிடைப்பட்ட பிள்ளைகளில் 68 வீதமானவர்களுக்கு தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. 20 முதல் 29 வயதுக்கிடைப்பட்ட தரப்பினரில் 100 to 60 வீதமானவர்களுக்கு முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. முழு நாட்டின் மொத்த சனத்தொகையில் இதுவரை 62 வீதமானோர் கோவிட் தடுப்பூசியின் இரு டோஸ்களையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். சனத்தொகையில் 72 வீதமானோர் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுள்ளனர். கோவிட் தொற்றினால் ஆக்சிஜன் தேவையை நோயாளர்கள் 1,000 அதிகமானோர் நாளொன்றில் அடையாளம் காணப்பட்டனர். எனினும் தற்போது 10 to 1 மாத்திரமே இந்நிலை ஏற்படுகின்றது. மக்கள் தாம் பின்பற்றும் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை மாற்றங்களின்றி அவ்வாறே தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே உங்களையும் நாட்டையும் இந்த தொற்றிலிருந்து மீட்க முடியும். கோவிட் தொற்று பரவல் காரணமாக பாடசாலைகளை நடாத்துவதில் ஏற்பட்ட இடையூறுகளை கருத்தில் கொண்டு பரீட்சை வினாபத்திரங்களை தயாரிப்பதில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புலமை பரிசில் பரீட்சை உட்பட உயர்தரம் மற்றும் சாதாரண தர பரீட்சை வினாபத்திரங்களை தயாரிக்கும் போதும் மறுசீரமைப்பை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையின் கீழ் மதிப்பீட்டுக்கு உட்படும் பாட விதானங்களை முன்னிலைப்படுத்தி தேசிய கல்வி நிறுவனம் சுற்றுநிரூபம் ஒன்றை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சின் பாடசாலை விவகாரம் தொடர்பான மேலதிக செயலாளர் SMD தர்மசேன தெரிவித்துள்ளார். சாதாரண தரம் மற்றும் உயர்தர கல்வி நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்படுகிறது. குறித்த குழுக்களினூடாக கிடைக்கப்பெறும் பரிந்துரைகளுக்கு அமைய எதிர்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மதிப்பீட்டுக்கு உட்படும் பாட விதானங்களின் பிரிவுகள் எவை என குறித்த குழுக்கள் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை 11 தரத்திலிருந்து 13 தரம் வரையான பாடசாலை மாணவர்களில் 173 வீதமானோருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது.
நானோ நைட்ரஜன் திரவ உரம் தொடர்பில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த துறைசார் நிபுணர்களால் விவசாயிகளுக்கு தேவையான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பகுதிக்கு விஜயம் செய்த துறைசார் நிபுணர்கள் விசேட பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டனர். தற்போது விவசாயத்துறையில் நனோ நைட்ரஜன் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விவசாயிகளுக்கு உரிய விளக்கங்களையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கும் வகையில் இவ்விஜயம் அமைந்திருந்தது. நனோ நைட்ரஜன் திரவ உரத்தை பயன்படுத்தி வெற்றிகரமான சிகையை மேற்கொண்டு அதன் மூலம் வெற்றிகரமான அறுவடையை இவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது குறித்து விவசாயிகளுக்கு இந்திய குழுவினர் உரிய விளக்கங்களை வழங்கினர். நனோ நைட்ரஜன் உரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமென அவர்கள் பிரயோக ரீதியான பயிற்சிகளையும் வழங்கினர். ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா காலநிலைக்கும் எப்போ உங்களுக்கு நைட்ரஜன் தேவைப்பாடு இருக்கோ அப்போ வந்து இந்த நானோ நைட்ரஜன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு ஒரு வாரம் வந்து இலங்கையில் இருந்து இங்கே உள்ள பலதரப்பட்ட ஏரியா விவசாயிகளை சந்தித்து இந்த செயல் திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறோம். இதில் முழுக்க முழுக்க நைட்ரஜன் யூரியாவே கிடையாது. இது முழுக்க முழுக்க நேனோ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜியில் உள்ள நேனோ நைட்ரஜன். இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப பாதுகாப்பானது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது, எந்தவித ரசாயனமும் இதில் கலக்காது. இந்தியாவில் வந்து இன்னும் ஒரு 10 இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக உற்பத்தி ஆலைகள் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுபோல் வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா எங்களோட உற்பத்தி ஆலைகள் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இலங்கை விவசாயிகளுக்கு தேவையான எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையான நைனோ நைட்ரஜன் வந்து எங்களால் உற்பத்தி பண்ணி தர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நேனோ நைட்ரோ ராஜா வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ml நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்ப்ரே பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த நேனோ நைட்ரோ ராஜா வந்து இந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இந்த ட்ராப்லெட் மூலமாக தான் இதோட தலைச்சத்து நைட்ரஜன் வந்து உள்ளே போயிட்டு பயிர் வந்து கிரகிச்சு நமக்கு வந்து பச்சையத்தை கொடுக்க போகுது. இந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயிருக்கு கிரகிச்சு வேர் மூலமாகவும் மற்றவுடைய நியூட்ரியன்ஸும் இது எடுத்துக்குது. எடுத்துகிட்டு வந்து பயிரோட வளர்ச்சி பிளஸ் வந்து நம்மளோட நீடித்த நிலையான வேளாண்மைக்கும் வந்து பெருதவியா இருக்கும் சார். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. நாட்டில் புதிய விளையாட்டு கலாசாரத்தை உருவாக்கும் நோக்கில் கிராமத்திற்கு மைதானம் எனும் தேசிய வெளித்திட்டம் உருவாக்கப்பட்டது. இதற்கமைய மட்டக்களப்பு, குமுறுமுலை, வெம்பு மின்னொளி கரப்பந்தாட்டு விளையாட்டு மைதானம் 1.5 million ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதனை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்ததுடன் முதலாவது மின்னொளியிலான கரப்பந்தாட்டு போட்டியையும் ஆரம்பித்து வைத்தார். சாரணர் இயக்கத்தின் அதி உயர் விருதான ஜனாதிபதி சாரணர் விருது அணிவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட சாரணர் ஆணையாளர் வி பிரதீபன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை சாரணர் சங்கத்தின் பிரதம ஆணையாளர் ஜனப்ரீட் பெர்னாண்டோ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு விருதுகளை அணிவித்தார். இம்மாவட்டத்தில் 8 பாடசாலைகளைச் சேர்ந்த 26 மாணவர்களுக்கு ஜனாதிபதி சாரணர் விருது அணிவிக்கப்பட்டது. கொழும்பு வாழைத்தோட்ட பிரதேச மக்களின் சுகாதார நலன் கருதி இலவச மருத்துவ முகாம் ஒன்று வாழைத்தோட்டம் அல் இக்மா கல்லூரியில் இடம்பெற்றது. அல் மஸ்ஜிதுல் நப்ஜி ஜும்மா பள்ளிவாசலும் வாழைத்தோட்ட கல்வி அபிவிருத்தி நலன்புரி சங்கமும் கொழும்பு மாநகர சபையுடன் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் முகமது இக்பால் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கே எதிர்பாருங்கள். வணக்கம்.